ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்பி சேனல். இன்றைக்கி அஷ்பி சேனலில் ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நிறைய பேருக்கு நெத்து ஏறிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் தான் ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் க்ரோத் ஆயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னா, பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து ஹேர் க்ரோத் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெத்தியில் நம்ம தடவிட்டே வரும்போது நம்ம கண்களுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்குது. அடுத்ததாக சின்ன வெங்காயம். ஸோ அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிங்கிற ஸ்பாட் பால்னஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரே இன்க்ரீடியன்ட் என்னென்னா, சின்ன வெங்காயம். அதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஸ்டடீஸும் நிறைய இருக்குது. அதோடைய லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து நம்ம ஸ்கேல்ஃப் இன்ஃபெக்ஷன்ஸையும் ட்ரீட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கக்கூடிய புழு வெட்டு, பூச்சி வெட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு டேமேஜ்டு ஹேர் இருக்கும், அதையும் சால்வ் பண்ணும். அடுத்ததாக சுரக்காய். சுரக்காவுடைய தோலை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நாலு இன்க்ரீடியன்ஸையுமே மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடுங்க. ஸோ ரொம்ப மையாக அரைச்சிட வேணாம், ஓரளவுக்கு அது கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் மிக்சியில் பல்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், இந்த டெக்ஸ்சர்லேயும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஹேரை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக 25 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து டார்மன் ஹேர் ஃபாலிக்கல்ஸ், அதாவது முடி வளரவே வளராது அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பேச்சஸில் கூட முடி வளர வைக்கும். இப்போ நம்ம அரைஞ்சி எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை மெதுவாக இதோடு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொருள் எல்லாமே கருகிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நுரையோட பொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அடுப்பு அமர்த்திடலாம். அடுப்பு அமர்த்திட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராப்பர் பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபோர் ஹெட் ஹேர் லாஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் அப்படிங்கிறதுனால, நீங்கள் காமனாக ஸ்கேல்ப்ல இருந்து ஹேரோட எண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக எங்கே இருக்கோ, பால்டு பேட்சஸ் எங்கே அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் விளக்கெண்ணெயுடைய குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயும் அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா, தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஆயிலில் சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோடைய ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட்டிங் சென்சேஷனையுமே கொடுக்கும், பட் அது ரொம்ப நேரம் வந்து இருக்காது. அண்ட் இதை வந்து நீங்கள் ஃபோர் ஹெட் ஹேர் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஐப்ரோஸ் ஹேர் க்ரோத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐப்ரோக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் உடனே ஒரு 15 to 20 minutes நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் ஐப்ரோலேயே வச்சுருக்க வேண்டாம். அண்ட் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் 3 months வரைக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் அந்த குவான்டிட்டி தீர்ற மாதிரி இருக்கோ அப்போயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி மேக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரே இதாக பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத விட அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அந்த இன்க்ரீடியன்ஸ்லேயுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அண்ட் அதில் வந்து ஹேர் க்ரோத்தும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும். இன்றைக்கி எஸ்பி சேனலில் ஃபோர் ஹெட் ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.